அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு திமுகவினுடைய மேடைகள்ல இப்போ உட்கட்சி பூஸ்தல் அப்படிங்கிறது அனல் தெரிக்கக்கூடிய வகையில் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ பேச பொருளாக மாறியிருக்கு. அப்படி திமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூஸ்தல் தொடர்பாக சிலர் பரப்பக்கூடிய வதந்திகள் என்னென்ன, அதற்கு திமுகவினர் சொல்லக்கூடிய பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. கலைஞர் எனும் தாய் ரொம்ப அழகான புத்தகத்தை எழுதி இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் ஏற்பாடு செய்த ஃபங்க்ஷன், அதில் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒட்டுமொத்த திமுகவினுடைய கூட்டமுமே அந்த அரங்கத்தில் கூடியிருந்தது. கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தார் அந்த விழாவில் சீஃப் கெஸ்டாக பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ஆன்மீக அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி எங்கேயோ போய் எதையோ தேடி எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு நினச்சவர் திமுக மேடையில் கிடச்ச அந்த ஒரு இடத்தை தனக்கான அரசியல் பேசக்கூடிய இடமாக மாற்றிட்டார். இதனால் வரைக்கும் அவர் வைத்திருந்த வேதனைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ரொம்ப நாசுக்காக ரஜினிகாந்த் பேசிய வார்த்தைகள் தான் திமுகவில் உட்கட்சி பூசலுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. சரி, திமுகவினுடைய உட்கட்சி பூசலை தூண்டக்கூடிய அளவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் என்னங்க பேசினாரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். திமுகவில் ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறையா பேர் இருக்காங்க. அதாவது ஒரு கிளாஸில் நியூ ஸ்டூடெண்ட்டை சமாளிக்கிறது ஆசிரியருக்கு ரொம்ப எளிமையான விஷயம். அதே நேரத்தில் கொஞ்சம் பழைய மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு அந்த இடத்துல வந்தவங்க கிடையாது, ரேங்க் வாங்கிட்டு நல்ல ரேங்க் வாங்கிட்டு அதே இடத்துல தனக்கான இடத்த உறுதி செஞ்சு இன்ன வரைக்கும் அசைக்க முடியாமல் நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். அதில் ரொம்ப கைதேர்ந்த ஒரு நபர் யாருன்னா துரைமுருகன் அப்படின்னு துரைமுருகனுடைய பேரையும் பதிவு செய்கிறார். கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினவர் துரைமுருகன் அப்படிங்கிற வார்த்தையை வேற பதிவு செஞ்சுருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து பக்கத்தில் இருந்த ஸ்டாலினை பார்த்து ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஆக்சுவலி ஸ்டாலினும் ரஜினிகாந்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தேன், பரட்டையாக நடித்த காலகட்டத்தில் இருந்தே ரஜினிகாந்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் தான் மு க ஸ்டாலின். ஏன்னா மு க ஸ்டாலின் திரைப்படங்களில் நடித்தவர் தான். அப்படிப்பட்ட ஏன்னா திரைத்துறையில் தானே அவங்களுடைய வாழ்க்கையே தொடங்குச்சு. கலைஞருடைய வாழ்க்கையாகட்டும், மு க ஸ்டாலின் அவர்களும் படத்தில் நடித்தாங்க, மு க முத்து அவர்களும் படத்தில் நடித்தாங்க. இப்படி கொஞ்சம் திரையுலகத்திலையும் காலடி எடுத்து வச்சவங்க தான் கலைஞர் குடும்பம். அந்த வகையில் திரைத்துறையினரோடு நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய அழைப்பின் பேரில் வந்த ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய பட்டையை கலப்பக்கூடிய வகையில் பேசிட்டு போயிட்டார். இதெல்லாம் திமுகவினுடைய மேடையிலேயே நடந்தது. திமுகக்காரங்களும் ரஜினிகாந்த் பேசினதுக்கு கை தட்டினாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரி, கைத்தட்டி எல்லாம் ஆரவாரம் பண்ணி சந்தோஷமாக போயிருக்காங்க அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல தான் பெரிய அளவிலான ட்விஸ்ட் ஒன்று காத்திருந்தது. என்னென்னா, திமுகவில் இருக்கக்கூடிய பழைய அமைச்சர்கள்லாம் ஏன் இன்ன வரைக்கும் வந்து அந்த இடத்த விட்டு கொடுக்காமல் அப்படியே பிடிச்சிட்டு உக்காந்துருக்காங்க? தேவையான அளவு சம்பாதிச்சிட்டாங்க, அவங்களுடைய மகன் மகளுக்கு வாரிசுகளுக்கு எல்லாத்துக்குமே இடம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ கதிரானந்தா இருக்கட்டும், அவங்களுக்கு எம்பி போஸ்டிங் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆராஸ்டா உள்ளிட்ட நபர்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான, இப்போ திருச்சி சிவாவாகட்டும், அவங்களுடைய ஃபேமிலியை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்ததற்கு பிறகும் ஏன் அவங்க வரக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சது. இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாளே அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கிது. அந்த மேடையில் அவங்க பேசும்போது ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. என்னென்னா, பொறியாளருக்கான இந்த ஒரு மீட்டிங், ஐ திங்க் ஒரு ஆப் ஒன்று, இன்ஜினியர்ஸுக்கான ஒரு ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சுருந்தார். அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து, அதாவது எங்களை நீங்கள் கைப்பிடிச்சு வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும், அதே நேரத்தில் எங்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தார். அதுவும் ரஜினிகாந்த் பேசினதை மையப்படுத்தி தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தது, சர்ச்சைக்கு உள்ளாயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் நான் சொல்கிறேங்கிறதையும் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லி முடித்து அதை அப்படியே ரொம்ப நேக்கு போக்காக கையாண்டுட்டு போனார். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சைட்லேருந்து ஒரு குரல் வரவும்
இந்த பேச்சு நம்ம பேசினா பெருசாக சர்ச்சையாயிரும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டார் உதயநிதி ஸ்டாலின். மெச்சூர்டான பிஹேவியராக இருந்தது உதயநிதி ஸ்டாலினோட பிஹேவியர். இது வந்து ஆக்சுவலி உதயநிதி ஸ்டாலின் உள்ளே என்ட்ராகும் போதே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வருங்கிறத எல்லாரும் தெரிஞ்சது தான், பட் தவிர்க்கவே முடியாதது. எப்படி வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞரவர்கள் காலத்தில் இருந்தப்போ அவங்க கூட இருந்து செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு பட்டம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நான் செயல்படாத தலைவரா அப்படின்னு கேட்டவர் தான் கலைஞரவர்கள். கலைஞரவர்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, ஒரு பண்பு இருக்குது. அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் தான் அந்த இடத்துல ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதே மாதிரி அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் அவர் தான் முதல்வர் வேட்பாளராகவும் முதல்வராகவும் திமுகவால் அறியப்பட்டவர். திமுகவுக்கான தலைவர் போஸ்டிங்கை கூட அவர் எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. சாகும்போதும் திமுகவினுடைய தலைவராகத்தான் அவர் இறந்து போனார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது கூட அந்த நாற்காலி மீது அவர் வைத்திருந்த பாசமும் பற்றும் ஆசையும் வேட்கையும் வெறியும் உங்களால் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. ஏன்னா 83-84 வயதுலையும் கூட அந்த எப்படி சொல்கிறது, அந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பேப்பர் படிக்கக்கூடிய பண்புலாம் இன்னமும் நம்ம நாட்டில் எத்தனை பேரால் முடியும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த அரசியல் மீதான காதலும் அது மேல் இருக்கக்கூடிய ஆர்வமும் வெறியும் அவரை எந்த அளவுக்கு அதை நகர்த்திட்டு போச்சு. உயிரின் மீதான தேடல் அது, அந்த தேடலை நோக்கி தான் கலைஞர் அவர்கள் போயிருந்தாங்க. மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய வழியை ஃபாலோ பண்ணாலும் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார். பட் உதயநிதி ஸ்டாலின் அந்த கேட்டரி கிடையாது. கலைஞருடைய பேரன், ஸோ பேரனுக்கு எப்பயுமே வந்து தாத்தா மாதிரி தான் பேரன் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேட்கைங்கிறது கலைஞருக்கு இருக்கக்கூடிய வேட்கையாக தான் பார்க்கப்படுது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் ஏகப்பட்ட விஷயங்களை மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர் அணியில் உள்ள என்ட்ராகி அதுக்கப்புறம் எம்எல்ஏ இப்போ அமைச்சர் பொறுப்பில் வாங்கித்து அடுத்து துணை முதல்வர் போஸ்டிங்கும் அவருக்கு தான் அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் பேசக்கூடிய வாய்ப்பையும் அவர் உருவாக்கி வச்சுருக்கார். ஸோ அவர் வாழ்க்கையில் வந்து அவருக்கான ஒரு பாதையை அவரே உருவாக்கி கொண்டார் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகனும் அந்த இடத்துல திமுகவில் ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நினச்சா அந்த கேட்டும் திமுகவுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிஎம்கே சைடில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் கடந்து உதயநிதி ஸ்டாலின் பேசி முடித்ததற்கு பிறகு டைரக்டாக வந்து துரைமுருகன் அவர்கள்ட்ட வேலூரில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க செய்தியாளர்கள். இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை தாக்கி பேசியிருக்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் திருப்பி பேசுகிறாரு, திரைப்படங்களில் கூட தான் பல்லு போனவங்க, முடி நரைச்சவங்க, வயதானவங்கள்லாம் இன்னமும் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடாமல் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை ரஜினிகாந்தை குறிப்பிட்டே பேசியிருந்தார். ஸோ இந்த விஷயம் வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ மு க ஸ்டாலின் அவர்கள் டைரெக்டாக வந்து ஜெகத்ரட்சகனுக்கு கால் பண்ணி பேசினதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ ஜெகத்ரட்சகனுக்கு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து துரைமுருகன் செய்தது சரியா, இப்படி பொது வெளியில் ரஜினிகாந்தினுடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணலாமா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் ரஜினிகாந்த் அவர்களை நம்ம கூப்பிட்டுருக்கோம், நம்மளோட கெஸ்ட்டு அவர் விருந்தாளியை இப்படி அசிங்கப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்களை ரொம்ப கடிஞ்சுக்கிட்டதாகவும், ஏன் இருந்தால் இப்படி பண்ணுறாரு, அமைச்சர் போஸ்டிங்கில் இருக்கணுமா வேணாமாங்கிறத அவரை முடிவு பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு கொதித்து போய் பேசியிருக்கிறார். அமெரிக்காவுக்கு நிம்மதியாக போகலாம் அப்படின்னு நினச்சேன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக மு க ஸ்டாலின் அமெரிக்கா போகிறார். ஸோ அந்த அமெரிக்கா போகக்கூடிய பிளானை கூட சந்தோஷமாக போக விட மாட்டார் போல. இவர் இவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் நான் போய் என் வேலையை பார்க்க வைக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குன்னு நீ அவர்கிட்ட பதிவு செய்யுங்க அப்படின்னு ஜெகத் ரட்சகனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு ஜெகத் ரட்சகன் வந்து துரைமுருகனுக்கு பேச, சரி நான் ரஜினிகாந்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபோன் பண்ணி ரஜினிகாந்துக்கிட்ட பேசி அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் பேசிய பேச்சு வயது முதிர்வின் காரணமாகவும் அவசரப்பட்டு பேசிட்டேன், தவறாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ரஜினிகாந்துகிட்ட பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் துரைமுருகன்கிட்ட பேசின கையோட மு க ஸ்டாலினுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி துரைமுருகன் கால் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் தூதுவர்கள் மூலிமா போய் அந்த பக்கம் துரைமுருகன் மூலிமா ரஜினிகாந்துக்கு போய் ரஜினிகாந்த் கடைசியில் மு க ஸ்டாலின்கிட்ட ஓகே நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை இப்போதைக்கு முடிச்சிருக்காங்க. பட் இது பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் முடியல.
இது நீண்டு கொண்டே தான் போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது மு க ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, உதயநிதி ஸ்டாலின் காலத்தில் சீனியர் அமைச்சர்கள் எல்லாமே ஓரங்கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களா விலகிக்கணுங்கிறது தான் திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞரணி செயலிருந்து வைக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ரொம்ப வருஷமாக இருந்துட்டாங்க, 50 வருஷத்துக்கு மேலே அவங்களே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேவையான அளவு சம்பாதிச்சிட்டாங்க, மக்களுக்கு சேவையானது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் உண்டாக்கி கொண்டாங்க. இப்போ அவங்களால செயல்பட முடியாத அளவில் இருக்கும்போது ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிறது மட்டும்தான் சரியான நடவடிக்கையாக இருக்கும் தான் திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நினைக்கிறாங்க. ஸோ அதற்கு வழிவிடக்கூடிய வகையில் துரைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்பலாம், நம்புவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.